கோட்டையில் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதற்கான வாக்குப்பதிவு வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லை மாவட்ட நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களுக்கான தலைவர் மற்றும் 471 ஆட்சி மண்டல தொகுதி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் 3ஆம் கட்ட தேர்தல் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பமானது. தொடர்ந்து 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். பாளை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நெல்லை கால்வாய்க்குட்பட்ட பாலாமடை சங்க தலைவர் தேர்தலில் இசைக்கு தேவர், ஆட்சி மண்டல தொகுதி உறுப்பினர் தேர்தலில் ஆறுமுகவேல், ஐயாத்துறை வேலு சங்கரபாண்டியன், கட்டளை உதயநெறி சங்க தலைவர் தேர்தலில் வேலுதேவர், உறுப்பினர் தேர்தலில் மாலைதேவர், நல்லக்கண்ணு குட்டிச்சாத்தான், கொம்பன், குன்னத்தூர் சங்க தலைவர் தேர்தலில் திமுக விவசாயணி பொன்னையா பாண்டியன், ஆட்சி மண்டல தொகுதி உறுப்பினர் தேர்தலில் முருகன், மூக்காண்டி இசைக்கு, கீழக்குன்னத்தூர் முருகன் ஆகியோரும், மணிமூர்த்தீஸ்வரம் சங்க தலைவர் தேர்தலில் கருப்பசாமி உட்பட பலரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவுரையின்படி தாமிரபரணி வடிநிலக் கோட்ட செயற்பொறியாளர் மாரியப்பன் ஆலோசனையின்படியும் தேர்தல் அலுவலர் முருகன், உதவி தேர்தல் அலுவலர்கள் செண்பக நந்தினி, ரமேஷ்குமார், நவீன் பிரபு, ஸ்ரீதேவி, லட்சுமி, அப்துல் ரஹ்மான் மற்றும் அதிகாரிகள் வேட்புமனுக்களை பெற்றுக் கொண்டனர்.